8 மாவட்டங்களில் மிக கனமழையும் 14 மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நாளை விடுமுறை விடக்கூடிய 8 மாவட்டங்கள் என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நீங்க இப்ப நம்ம சேனல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைத்து அப்டேட்மே உங்களை தேடி உடனுக்குடன் கரண்ட்ல வந்துகிட்டே இருக்கும். நீங்க மறக்காம பாத்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், இன்ஸ்டா ஐடியும் கொடுக்குறேன், மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எனி அப்டேட்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா கேட்டுக்கோங்க. சரி வாங்க அந்த 8 மாவட்டம் என்னென்ன சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நாளை மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியின் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நவம்பர் 5 ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், சிவகங்கை, மதுரை, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இப்ப நியூஸ்ல வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நியூஸ்ல இந்த 8 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க யார் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி உங்க ஏரியா ரெயின் இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஓவர் பாத்தீங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி இன்ன வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம போய் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்டேட் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிஞ்ச அளவு பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்க பாக்குற மாதிரி அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நீங்க மிஸ் பண்ணாலுமே பாத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. சரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஹாலிடேஸ்க்கான டிஸ்ட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா 8 சொல்லியிருக்காங்க. அதாவது 8 மாவட்டங்களில் கனமழைக்கான அதிக வாய்ப்பு இருக்கும் சொல்லியிருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா நாளைக்கு 8 டிஸ்ட்ரிக்ட்ல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் ஹாலிடேஸ் விட போறாங்க அப்படின்னு தெரியல. மேபி இதை தாண்டி வேற டிஸ்ட்ரிக்ட் வந்து லீவ் விடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. கண்டிப்பா அதையும் நம்ம பார்க்கலாம். மறக்காம பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வேற லெவலில் சம்பவம் பண்றோம். டுமாரோ சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இன்னைக்கு இருந்த மாதிரி நாளைக்கும் இருக்கும். ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி. பை ஃப்ரெண்ட்ஸ்.